ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பண்ண போற மினி செஃப் மினி ஃபுட்ஸ்ல ரெசிபி என்னன்னா, பூரியும் உருளைக்கிழங்கு கிரேவியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதான் வந்து சப்பாத்தி. நான் ஏற்கனவே பூரிக்கு வந்து மாவு வந்து நான் ஏற்கனவே தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன், கட் பண்ணி சின்னதாக. இப்போ வந்து தக்காளி வெங்காயம், இதில் வந்து குருமா தாளிக்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்குறேன். இது வந்து தேங்காய் பால், தேங்காயும் சோம்பும் போட்டு பால் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். வந்து உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, இது வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம், கடுகு, மஞ்சள் தூள். இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பூரி செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து அடுப்பு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சு, சட்டியும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை போட்டுடலாம். சூடாகட்டும். நல்லா பொன்னிறமாக வர வரையும் பூரியை போட்டு எடுக்கணும். இப்போ நம்மளுடைய எல்லா சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்மளுடைய எல்லா பூரியும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ எடுத்து எல்லாத்தையும் இங்கே போட்டுடலாம். இப்போ நம்மளோட பூரி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம குருமா தாளிக்கிறது சட்டி சூடாயிடுச்சு. இப்போ ஆயில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உளுந்து, இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்மளோட கடுங்கு கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. தக்காளி வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துப்போம். இப்போ தக்காளி வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்மளோட தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு எடுத்து அதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி, தேவையான தண்ணி. இப்போ தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூள், தேங்காய் பால், இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்மளோட குருமா வந்து நல்லா சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இங்கே கரண்டி இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்ப்போம். இப்போ நம்ம டேஸ்ட் பார்ப்போம்.
நல்லா மொட்டு மொட்டுன்னு நல்லா புஷ்ன்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த உள்ளத்துல நல்லா வெந்து அப்படியே நல்லா மேஷ் ஆகிருக்குது. அந்த கிரேவியும் நல்லா சூப்பராக இதை வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி தரேன். பாய்.